إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசவும் அதே போன்று கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கி தருவதென்பது இது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் இப்படிப்பட்ட மஜ்லிஸ்களை, அதாவது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்படக்கூடிய மஜ்லிஸ்களை அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் சென்ற மாதம் நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த பண்புகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் தரக்கூடியது. அவைகளை நாங்கள் சரியான அமைப்பில் விளங்கி அவைகளை நாங்கள் கற்றுக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் தரும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அதிலே ஒரு பண்பாக நாங்கள் பார்த்தோம், நல்லடியார்கள் மறைவானவைகளை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். அது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, மறுமை சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு இடத்திலே கூறிவிட்டால் அதை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற விடயத்தையும், நல்லடியார்கள் நல்ல விடயங்களிலே செலவு செய்வார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நல்லடியார்களிடத்திலே காணப்பட வேண்டிய அவர்களிடத்திலே இருந்த ஒரு முக்கியமான ஒரு பண்பு, அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சில ஆயத்துக்களை மிக தெளிவான அமைப்பில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அதனுடைய கருத்துக்கள் மிக தெளிவானதாக இருக்கும். இன்னும் சில வசனங்கள் இரண்டு கருத்துக்குட்பட்டதாக தெளிவில்லாத அமைப்பில், எங்களுடைய புத்திக்கு படாத அமைப்பில் சில ஆயத்துக்கள் இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு, இதிலே இவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கின்றதோ, வழிகேட்டன் என்ற நோய் இருக்கின்றதோ, அவர்கள் இப்படிப்பட்ட, அதாவது அந்த தெளிவில்லாத வசனங்களை வைத்து அவர்களுடைய அந்த பகுத்தறிவுக்கு படாத விடயங்களை வைத்து அதிலே அதனுடைய கருத்துக்களை தேட ஆரம்பிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வழிகேடர்களுடைய அடையாளமாகவும், நல்லடியார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் சொன்னால் இப்படிப்பட்ட ஆயத்துக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதாவது உதாரணமாக கூறுவதாக இருந்தால் கலாக்கதிர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்படிப்பட்ட ஆயத்துக்கள் வரக்கூடிய நேரத்தில், வர்ராசிஹூன ஃபில் இல்மி யகூலூன ஆமன்னா பி, அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் இதை ஈமான் கொண்டோம், குள்ளும் மின் இந்து ரப்பினா, இது அனைத்தும் அல்லாவிடத்தில் எங்களுடைய ரப்பிடத்திலிருந்து வந்திருக்கின்றது என்பதாக அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்ற ஒரு பண்பை அல்லாஹ் தஆலா அந்த நல்லடியார்களுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு, அந்த நல்லடியார்கள் அல்லாவிடத்திலே கேட்பார்கள், ரப்பனா லா துசிய குலூபனா பஅதை ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நேர் வழி காட்டியிருந்தன் பின்னால் எங்களுடைய உள்ளங்களை நீ வழிகேட்டின் பக்கம் திருப்பி விடாது என்ற ஒரு பிரார்த்தனையை கேட்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நல்லடியார்களுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, நல்லடியார்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் தஆலா இடத்திலே கூறக்கூடிய நேரத்தில், அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அதாபன்னார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், இறைவா நாங்கள் நிச்சயமாக உன்னை ஈமான் கொண்டோம், எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, வகினா அதாபன்னார், நரகத்துடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே நல்லடியார்களுடைய பண்பாக குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். எங்களுடைய துவாக்கள், அந்த நல்லடியார்கள் துவா கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி கேட்பார்கள் சொன்னால், தான் செய்த ஒரு அமலை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். நாங்கள் இறைவா உன்னை விசுவாசித்தோம், எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதியானதாக மாறுவதற்கு ஒரு காரணம், ஒரு அம்சம்தான்,
நாங்கள் செய்த அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது. இங்கே நல்லடியார்கள் எப்படி கேட்டார்கள்னு சொன்னால், நாங்கள் உன்னை ஈமான் கொண்டிருக்கின்றோம், ஈமான் என்ற அமலை வைத்து அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக கேட்கின்றார்கள். இப்படி நாங்கள் செய்த அமல்களை முன்வைத்து, நாங்கள் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி இந்த அமலை செய்திருக்கின்றேன், எனவே என்னுடைய தேவையை நிறைவேற்றித் தருவாயாக என்ற அடிப்படையில் நாங்கள் துவா கேட்போமாக இருந்தால், இது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக இது அமைந்து விடுகின்றது. எங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மூன்று மனிதர்கள் ஒரு பிரயாணம் செய்கின்றார்கள். அவர்கள் ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவர்கள் அகப்படுகின்றார்கள். அவர்களுடைய உயிருக்காக வேண்டி போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஒரு குகைக்கு சென்று அந்த குகை அடைத்து கொள்கின்றது. அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். யாருடைய உதவியும் இல்லாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட நேரத்தில் அந்த மூவரும் அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா கேட்கின்றார்கள் சொன்னால், தான் செய்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே கூறி, யா அல்லாஹ் இந்த அமலை நான் உனக்காக வேண்டித்தான் செய்தேன், எனவே எங்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை நீக்கி எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக என்பதாக அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கின்றார்கள். அந்த மூவருடைய துவாவும் அல்லாஹ் தாலா கபுல் செய்து அந்த இடத்துலேருந்து அல்லாஹ் தாலா பாதுகாத்து அந்த மனிதர்களை பாதுகாத்த விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்லே குறிப்பிடுகின்றார்கள். எனவே நாமும் துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்த அமல்களை, அல்லாஹ்வுக்காகவே நாங்கள் செய்த அமல்களை நாங்கள் முன்வைத்து துவா கேட்கக்கூடிய நேரத்தில் அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகின்றது. அன்பான சகோதரர்களை, அடுத்ததாக இந்த ஆயத்தில் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் தாலா நல்லடியார்களுடைய பண்பாக அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். எங்களுக்கு பார்க்கலாம், குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் இந்த பாவ மன்னிப்பை கேட்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் மூலமாக பாவங்கள் நிகழும். அந்த பாவங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஒரு மனிதனுக்கு உலகத்திலே கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தண்டனையே உலகத்துக்கு அந்த மனிதனுக்கு கொண்டு வந்து தரும். அடுத்தது மறுமை நாளில் கூட அவனுடைய அந்த மறுமை நாளுடைய வாழ்க்கை கூட நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் மனிதனுடைய பாவங்கள். எனவே ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்னவென்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால், ரப்பனா தலம்னா அம்ஃபுசனா, இறைவா நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், வயல்லம் தஃபிர்லனா வத்தர்ஹம்னா, நீ எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். நூ அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தாலும், ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய, இறைவா என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பெற்றோருடைய பாவத்தையும் மன்னித்தருள்வாயாக. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்க இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே 70 தடவைக்கு மேலாக நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே பாவ மன்னிப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்கள், இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வல்லதீன் இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், அவர்கள் ஒரு மானக்கேடான ஒரு விடயத்தை செய்துவிட்டால், அல்லது அவ் தலமு அம்ஃபுசவும், அல்லது தனக்குத்தானே ஒரு அநியாயத்தை அவர்கள் செய்துவிட்டால், பாவம் செய்து தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால், தக்கருல்லாஹ, அல்லாவை அவர்கள் ஞாபகம் கூறுவார்கள், அல்லாவை ஞாபகப்படுத்தி, ஃபஸ்தக்ஃபருல் இதுநூபிஹிம், அவருடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பார்கள். அந்த ஆயத்தில் அல்லா தாலா அதற்கு பின்னால் ஒரு முக்கியமான விடயத்தை அல்லா தாலா குறிப்பிடுகின்றான், வலம் யுசிர்ரு அலாமா ஃபஅலு வஹும் யஅலமூன், அந்த நல்லடியார்கள் அவர்கள் செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இது ஒரு மூமினிடத்தில் இடம்பெற வேண்டிய மிக பிரதானமான அம்சம். அவன் செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே அவன் பாவ மன்னிப்பு கேட்பது அவனுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக காணப்படுகின்றது. அன்பான சகோதரர்களை, ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அடிக்கொரு முறை அவன் பாவம் செய்கின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவன் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுகின்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், வமா கானல்லாஹு முஅத்திபஹும்
வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்கள் செய்த பாவத்துக்காக வேண்டி அவர்கள் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா அவர்களை தண்டிக்க மாட்டான் என்பதாக தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடிக்கொரு முறை அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்தவர்களாக அவர்கள் தெரிந்து கொண்டே தான் செய்யக்கூடிய பாவங்களிலே அவர்கள் தொடராக இருக்க மாட்டார்கள் என்ற மூமின்களுடைய ஒரு முக்கியமான அடையாளத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, பாவங்கள் எங்களின் மூலமாக நிகழலாம், ஆனால் அந்த பாவங்களுக்காகவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்துக்குரிய குற்றப்பரிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அது தொடராக இருந்துவிடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தண்டனை எங்களை வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும். நல்லடியார்கள் அவர்களின் மூலமாக பாவங்கள் நிகழும் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நல்லடியார்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் பாவங்கள் செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் இங்கே குறிப்பிடவில்லை. அவர்களின் மூலமாக பாவங்கள் நிகழும், ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அந்த பாவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே தொடராக இருக்க மாட்டாது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு பெற்று அதிலே தொடராக இருக்க மாட்டார்கள். தெரிந்து கொண்டு அவர்கள் தொடராக இருக்க மாட்டார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். எனவே இந்த பண்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். பாவங்கள் எங்களின் மூலமாக நிகழலாம், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அதற்கு பின்னால் அந்த பாவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடராக செய்துவிடக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய தண்டனையை எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வகினா அதாபன்னார், அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களில் ஒன்று, இறைவா நரகத்துடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த நரகத்தை விட்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது எங்களுடைய ஒவ்வொருவரையும் பாரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் தஆலா தயாரித்து வைத்திருக்கின்றான். இந்த நரகத்துடைய தண்டனைகள் மிக பயங்கரமானது. இந்த தண்டனைகளிலிருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சொர்க்கத்தை கேட்க வேண்டிய அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டிய பாரிய ஒரு பொறுப்பு எங்களை சார்ந்தது என்பதை நாங்கள் ஒருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் குர்ஆனை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா பல இடங்களில் நல்லடியார்களுடைய பண்புகளை கூறி வரக்கூடிய நேரத்தில் அந்த நல்லடியார்கள் கேட்ட ஒரு துவா என்னவென்று சொன்னால், நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கின்றார்கள். நரக வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கின்றார்கள். உலகத்தில் அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுடைய பண்பை கூறக்கூடிய நேரத்தில், வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், அன்னா அதாப் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், இறைவா நரகத்துடைய வேதனை விட்டும் அந்த வேதனை எங்களை விட்டும் திருப்பிடுவாயாக. யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா, நிச்சயமாக அதனுடைய வேதனை நரகத்துடைய வேதனை அது நிரந்தரமானது. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ன முகாமா, அந்த நரகத்துடைய வேதனை இருக்கின்றதே ஒரு மனிதன் தங்கக்கூடிய இடத்தில், அவன் தரிக்கக்கூடிய இடங்களில் மிக மோசமான இடம் என்பதாக அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றி நல்லடியார்களுடைய விடயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இன்னும் இடத்துல அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் இரண்டு சாரார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஒரு சாரார் எப்படி துவா கேட்பார்கள் சொன்னால், வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹசனா, அவர்கள் துவா கேட்பார்கள், இறைவா எங்களுக்கு உலகத்திலே நல்லதை தந்து விடுவாயாக. ஆனால் மறுமையை பற்றி எந்தவித துவாவும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் கிடையாது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில், வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா, இன்னும் அவர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி துவா கேட்பார்கள் சொன்னால், வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹசனா, அவர்கள் கேட்பார்கள், உலகத்தில் எங்களுக்கு நல்லதை தந்து விடுவாயாக. அதே போன்று வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, மறுமையிலேயும் எங்களுக்கு நல்லதை தந்து விடுவாயாக. வகினா அதாபன்னார், நரகத்துடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இங்கே அல்லாஹ் தஆலா இரண்டு சாராரை பற்றி குறிப்பிட்டு விட்டு, ஒரு சாரார் உலகத்தை தான் நோக்கமாக வாழ்வார்கள், உலகம் தான் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில்
அவர்கள் வாழ்வார்கள், அவர்களுக்கு எந்த பங்கும் மரமேலே கிடையாது என்பதாக குறிப்பிட்டுவிட்டு நல்லடியார்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு மரமை தான் வேண்டும் என்ற அடிப்படையில் மரமையை மாத்திரம் கேட்க மாட்டார்கள். உலகத்தையும் அவர்கள் கேட்பார்கள், மறுமையும் கேட்பார்கள். மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த நரகத்துடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, எனவே இந்த நரகத்தை பற்றி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக எங்களுடைய துவாக்களின் நரக வேதனை விட்டும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் அத்தஹியாத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான்கு விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அதிலே ஒன்று மின் அதாபி ஜஹன்னம், நரகத்துடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். ஒமின் அதாபின் நார், மமின் ஃபித்னத்தில் மஹியா அல் மமாத், உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் குழப்பங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அதே போன்று கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேடுங்கள். அதே போன்று தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் அளவுக்கு இந்த நரகத்துடைய வேதனை என்பது மிகவும் பயங்கரமானது, எங்களால் அதில் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நாங்கள் அடிக்கொரு முறை அல்லாஹ்விடத்திலே இந்த துவாவை நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, அடுத்த பண்பாக அல்லாஹ் தாலா நல்லடியாருடைய பண்பாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அஸ்ஸாபிரீன், அவர்கள் பொறுமையாளர்களாக உலகத்தில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, உலகத்திலே பிறந்த நாங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான மிக பிரதானமான ஒரு அம்சம்தான் எங்களுடைய உலக வாழ்க்கையை நாங்கள் வெற்றிகரமான முறையில் அமைத்து கொள்ளவும், மறுமை வாழ்க்கையை நாங்கள் வெற்றிகரமான முறையில் அமைத்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு விடயம் எங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமை இருக்க வேண்டும். பொறுமையின் மூலமாகத்தான் எங்களுடைய உலக வாழ்க்கையும் தான் மறுமை வாழ்க்கையும் எங்களுக்கு வெற்றிகரமான அமைப்பிலே அமைத்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தாலா சந்தோஷமான அமைப்பை கொடுப்பான், அதற்கு அடுத்த கட்டம் அவனுக்கு கவலையான நிகழ்வுகள் ஏற்படும், அதுக்கு அடுத்த கட்டம் அவனுக்கு சந்தோஷம். இப்படித்தான் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தாலா அமைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நிச்சயமாக நாங்கள் மனிதர்களை கஷ்டத்திலே படைத்து வைத்திருக்கின்றோம். வலனபுல் வன்னக்கும் விஷய் இம்மினல் ஹவுஃபி வல் ஜூ, நாங்கள் உங்களை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகிற, நாங்கள் நிச்சயமாக உலகத்திலே உங்களை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு விட்டு எப்படிப்பட்ட சோதனை வரும், சில நேரங்களிலே பசியின் மூலமாக, அதே போன்று பயத்தின் மூலமாக, பொருளாதாரத்திலே குறைவு ஏற்படுவதன் மூலமாக, உயிர்கள் பறிக்கப்படுவதன் மூலமாக, அதாவது மௌத்தாவதன் மூலமாக எங்களுடைய நேசர்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் மரணிப்பதின் மூலமாக அல்லாஹ் தாலா சோதனை ஏற்படுத்தலாம். எங்களுடைய விளைச்சல்கள், அதாவது எங்களுடைய வியாபாரங்கள் இப்படிப்பட்ட விடயங்களில் எங்களுக்கு குறைவு ஏற்படுத்தி அல்லாஹ் தாலா சோதிப்பதாக அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே உறுதியாக நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு விட்டு அடுத்ததாக கூறுகின்றான், எவர்கள் பொறுமையாக இருக்கின்றார்களோ. உலக வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சோதனைக்குரிய இடம், எனவே சோதனைகள் நிச்சயமாக வரும். அவனை கவலைப்படுத்தக்கூடிய விடயங்கள், சில நேரங்கள் நோய்களின் மூலமாக கூட அவன் உலகத்திலே பல கஷ்டங்களை அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படலாம். இந்த சந்தர்ப்பத்தில் எவர்கள்லாம் பொறுமையாக இருக்கின்றார்களோ, வபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயணம் உண்டாவதாக. நபியே நீங்கள் நன்மாராயணம் கூறுங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா, அவர்களுக்கு ஏதாவது உலகத்திலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூறுவார்கள், இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பல அமைப்புகளிலே பல விடயங்களுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், எங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளாக இருந்தாலும் சரி, எங்களுக்குரியதாக இருந்தாலும் சரி, ஆனாலும் அது எங்களுக்குரியதல்ல, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அதே போல் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம்தான் மீளக்கூடியவர்கள் என்பதாக அந்த நல்லடியார்கள் இப்படிப்பட்ட துவாவை கேட்பார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா புகழ்ந்து குறிப்பிட்டு விட்டு, உலாயிக அலைஹிம் ஸலவாதும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் அவர்களுக்கு இருக்கின்றது, அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் தாலா புகழ்ந்து குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, நாங்கள் உலகத்திலே வெற்றியாளர்களாக மறுமையிலே நாங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த பொறுமை என்ற பண்பை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பொறுமையை பற்றி அல்லாஹ் தாலா ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்தில், வயின் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் உலக வாழ்க்கையிலே பொறுமையாக இருந்து அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய இந்த இரண்டு அம்சங்களும், ஃபைன் நதாலிக்கமின் அஸ்மில் உமூர், உறுதிமிக்க செயல்களில் உள்ளது என்பதாக
அல்லாஹ் தஆலா புகழ்ந்து குறிப்பிடுகின்றான். எனவே இந்த பொறுமை எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பொறுமை எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் பொறுமையை இழந்து விடக்கூடாது. நாங்கள் பொறுமையுடன் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கூலி அது மிக மகத்தானது என்பதை பல ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, நல்லடியாருடைய பண்பாக அல்லாஹ் தஆலா அடுத்ததாக குறிப்பிடுகின்றான், வஸ்ஸாதிகீன், அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள். நல்லடியார்கள் எப்போதும் உண்மையாளர்களாக இருப்பார்கள் என்ற நல்லடியார்களோட ஒரு முக்கியமான ஒரு பண்பை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னும் ஒரு இடத்துல கூறக்கூடிய நேரத்தில், யா யுஹல்லதீன் ஆமனுத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாவை விசுவாசித்தவர்களே, நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். வகூனும் ஆசாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த உண்மையை பற்றி அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஒரு முஸ்லீம், அல்லாவை நம்பிய மறுமையை நம்பிய விசுவாசி என்ற அடிப்படையில் எங்களுடைய நாவுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய விடயங்கள், எங்களுடைய வார்த்தைகள் அது உண்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இந்த உண்மையை நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறக்கூடிய நேரத்தில், அலைக்கும் பிஸ்திக், நீங்கள் உண்மையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நாங்கள் இந்த உண்மையை எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, நாங்கள் உண்மையை பற்றி பிடித்து கொள்வோமாக இருந்தால் அது எங்களை என்ன செய்யும் என்று சொன்னால், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன சிதுக்கயஹதி இலல் பிர், ஒரு மனிதன் உண்மையை பேசக்கூடிய அந்த பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கஷ்டத்துடன் அவன் கடைபிடிப்பானாக இருந்தால் அது நலவின் பக்கம் வழிகாட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே பல நலவுகளை அது உண்டு பண்ணும். அந்த நலவுகள் எங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இப்படி ஒரு மனிதன் உண்மையை பேசுவதை பற்றி பிடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் உண்மையானராக எழுதப்படுகின்றான். அதற்கு மாற்றமாக பொய் ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் அது இன்னும் அவனுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அவனை பல பாவங்களின் பக்கம், ஒரு பொய் இன்னும் பல பாவங்களின் பக்கம் அவனை கொண்டு போய் சேர்த்து அவனை நரகத்திலே தள்ளிவிடும். அல்லாஹ்விடத்திலே பொய்யினாக அவன் எழுதப்படுகின்றான் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த உண்மையை நாங்கள் எப்போதும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய செயல்களாக இருந்தாலும் சரி, எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உண்மையை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இது நல்லடியார்களுடைய பண்பு. அதற்கு மாற்றமாக மோசமானவருடைய பண்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் எப்போதும் பொய் பேசுவார்கள். அவர்களுக்கு பொய் என்பது எந்தவித கணக்கும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நல்லடியார்கள் அவர்கள் எப்போதும் உண்மையை பேசக்கூடியவர்களாக, உண்மையாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே நல்லடியாருடைய பண்பாக குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, நல்லடியாருடைய பண்பாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வல் கானிதீன், அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நல்லடியாருடைய பண்பாக அல்லாஹ் தஆலா புகழ்ந்து குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அவன் உண்மையான அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியானாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அவனிடத்தில் இடம்பெற வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால், அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக, எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக அவன் மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சில விடயங்களை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோம், இன்னும் சில விடயங்களில் எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நிலைமை தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் உண்மையான ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில், உண்மையான ஒரு நல்லடியானை பொறுத்தவரையில், எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்தில், அவர்கள் பல கஷ்டங்களை உலகத்திலே அனுபவித்தவர்கள், மிகப்பெரிய சோதனைகளை அனுபவித்தவர்கள், ஆனால் அனைத்து சந்தர்ப்பங்களிலையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து குறிப்பிடுகின்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள், ஒரு சமுதாயத்தை போன்று உலகத்திலே செயல்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தல் இல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள், எல்லா அம்சங்கள்லேயும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து குறிப்பிடுகின்றான். நல்ல பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறக்கூடிய நேரத்தில், சாலிஹான பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறக்கூடிய நேரத்தில் இந்த விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், அவர்கள் கட்டுப்பாடுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபஸ்ஸாலிஹாத், சாலிஹான பெண்கள் என்போர், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன், அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். தன்னுடைய கணவனுக்கும் தான் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துல் கைப், மறைவானவைகளை அவர்கள் பாதுகாத்து கொள்வார்கள்.
மறைவானவைகளை பாதுகாத்து ஒரு பத்தினித்தனமுடைய பெண்ணாக இருப்பதுடன் அல்லாவுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா புகழ்ந்து குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தாலா இந்த கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளையும் அவர்களுடைய சிறப்புகளையும் பல இடங்களில் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் தாலா அந்த நல்லடியாருடைய பண்பாக அல்லாஹ் தாலா கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக, வல் முன்ஃபிகின், அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற நல்லொரு விடயத்தை அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே நானும் தான் நீங்களும் தான் அனைத்து முஸ்லீம்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பழக்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், நாங்கள் செலவழிக்கக்கூடிய பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் நினைக்கலாம், ஒரு மனிதனுக்கு செலவழிப்பதாக இருந்தால் அதற்கு எங்களிடத்திலே பெரிய அளவு பணம் இருக்க வேண்டும், நாங்கள் வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக நாங்கள் நினைக்கலாம். இல்லை அன்பான சகோதரர்களே, நல்லடியார்களுடைய பண்பை அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் இடத்திலே கூறுகின்றான், வல் காதுமி நல் கைல் வல் ஆஃபீன் ஆனின்னாஸ். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அல்லதீன யும் ஃபிகூன் ஃபிஸ் சர்ரா வல் தர்ரா. அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னால், அவர்களுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் செலவழிப்பார்கள், கஷ்டமான சந்தர்ப்பங்களிலையும் அவர்கள் செலவழிப்பார்கள் என்று நல்லடியாருடைய பண்பாக அல்லாஹ் தாலா இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றான். அதாவது கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்கள் செலவழிப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான். எப்படி ஒரு மனிதன் கஷ்டமான நிலைமையில் எப்படி செலவழிப்பது என்பது அன்பான சகோதரர்களே, நாங்கள் நினைப்பதை போன்று பெரிய அளவில் ஒரு மனிதன் செலவழிப்பது தான் செலவழிப்பது என்பதாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு ஒரு ரூபா தான் அல்லது 10 ரூபா தான் ஒரு மனிதனுக்கு செலவழிக்க முடியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனிதன் அதை செலவழிக்கின்றான், இதுவும் கூட அல்லாவிடத்திலே சிலவாக, அது மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு விடயமாக அல்லாவிடத்திலே கருதப்படுகின்றது. நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்லே கூறக்கூடிய நேரத்தில், இத்தகுன்னார வளவு பிசுக்கி தம்ரா, நீங்கள் பேரீத்தம் பழத்துடைய ஒரு பகுதியை சதக்கா கொடுத்தாவது நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பேரீத்தம் பழத்துடைய ஒரு பகுதி என்பது மிக அற்பமானது. இப்படிப்பட்ட ஒரு அற்பமான விடயத்தை கூட எங்களுக்கு சதக்கா கொடுக்க முடியும் என்ற விடயத்தை, இது அல்லாவிடத்திலே மிக நன்மைக்குரிய விடயம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த பண்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தால் நல்லடியாருடைய பண்பு எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டிருக்கிறானோ அந்த அனைத்து இடங்கள்லேயும் பெரும்பாலும் அல்லாஹ் தாலா அந்த நல்லடியார்களுடைய முக்கியமான பண்பாக அவர்கள் செலவழிப்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். ஒரு இடத்துல கூறக்கூடிய நேரத்தில், வஃபி அம்பாலியும் ஹக்கும் மாலும், அந்த நல்லடியார்களுடைய சொத்துக்களில் ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதி யாருக்குன்னு சொன்னால், லிஸ்ஸா இலி வல் மஹ்ரூம், கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் கேட்காமல் பத்தினித்தனத்துடன் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் அவர்கள் அதை ஒதுக்கி வைப்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே அவர்களை பார்த்து புகழ்ந்து குறிப்பிட்டனர். குர்ஆனுடைய ஆரம்ப பகுதியை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட நல்லடியாருடைய பண்பை அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு விட்டு, வமிம்மா ரசக்னாஹும் யும்ஃபிகூன், அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தவைகளிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அன்பான சகோதரி, செலவழிப்பதன் மீது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், ஒரு மனிதன் மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் ஒரு பாவி அல்லாவை மறந்து இப்படி பாவமான அமைப்பில் ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாவிடத்தில் அவன் என்ன கேட்பான்னு சொன்னால், என்னை நீ சற்று உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, நான் என்ன செய்வேன்னு சொன்னால், நான் சதக்கா கொடுத்து நல்லடியார்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்பதாக அந்த சந்தர்ப்பத்திலே கூட செலவழிக்கக்கூடிய விடயத்தை தான் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்பார்கள் விடயத்தை அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்துகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த செலவழிப்பது என்பது இது மிக முக்கியமான ஒரு அம்சம். சூரத்துல் பக்கராவுடைய இறுதி பகுதியை நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் தாலா தொடர் வசனங்களில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை, இந்த சதக்காவுடைய சிறப்புகளை, மிகப்பெரிய சிறப்புகளை அல்லாஹ் தாலா அந்த தொடர் வசனங்களில் சொல்லிக்கொண்டே போகின்றான். எனவே சதக்கா என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். இறுதியாக அல்லாஹ் தாலா அந்த நல்லடியாருடைய பண்பாக அல்லாஹ் தாலா கூறக்கூடிய விடயம், வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்பதாக நல்லடியாருடைய பண்பாக அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். இதே விடயத்தை இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தாலா கூறக்கூடிய நேரத்தில், சூரத்து தாரியாத்தில் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சஹர் நேரத்தில், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன், அவர்கள் சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்பதாக நல்லடியாருடைய பண்பாக அல்லாஹ் தாலா இந்த இடத்திலையும் குறிப்பிடுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, இரவு நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாவை நெருங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், தன்னுடைய உலக வாழ்க்கையை அவன் சிறந்த அமைப்பில் ஆக்கி கொள்ளவும், மறுமை வாழ்க்கையை மிக வெற்றிகரமான அமைப்பில் ஆக்கி கொள்ளவும், ஒரு மனிதன் உலகத்திலே சிறந்தவனாக
நட்குணமுடையவனாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குள்ளவனாக உலகத்திலே அவன் வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அந்த இரவு வணக்கம். இரவுலே எழும்பி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, இந்த நல்ல பண்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் எங்களுக்கு பார்க்கலாம், சஹாபாக்களை அவர்கள் வலியுறுத்தி இந்த இரவு வணக்கத்தை செய்யும்படி அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதே போல் நபி அவர்கள் அதிகமான கவனம் எடுத்தார்கள். இந்த இரவு வணக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை நபி அவர்களுக்கு இரவு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக குறிப்பிட்டு விட்டு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த இரவு வணக்கம் இன்ன நாஷிஅத்தல் லைலிஹி அஷத்து வத்ன், இது மிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக அல்லாஹ் தஆலா புகழ்ந்து குறிப்பிடுகின்றான். எனவே இந்த பழக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், அதாவது இரவு வணக்கத்திலே ஈடுபடுவது. இரவு வணக்கத்திலே குறிப்பாக இங்கே கூறப்பட்டதை போன்று அந்த வணக்கத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, எங்களுடைய பாவங்களை நாங்கள் முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, இந்த நேரத்தை நாங்கள் பாவ மன்னிப்புக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். எனவே வல்ல அல்லாஹ் நல்லடியார்களுடைய என்னென்ன பண்புகளை நாங்கள் கேட்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி உலகத்திலேயும் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான அமைப்பில், மறுமையுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமான அமைப்பில் ஆக்கிக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.